இந்த உரகடரோடு குடியிருப்போர் நலச்சங்க மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 75வது சுதந்திர தின விழாவை சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்புமாக இறையருளோடு நாம் இங்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மற்றவர்களுக்கெல்லாம் உதாரணமாக நம்ம திகழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு, நல்ல உள்ளத்தோடு, நல்ல இறையாண்மையோடு நாம் இந்த கொடியேற்று விழாவை மிக சிறப்பாக ஏற்றுகின்றோம். அதற்கு நமது அன்புக்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் இறையன்பிற்கும் மனித நேயத்திற்கும் மனித ஒழுக்கத்திற்கும் மனித பண்பாட்டிற்கும் மனித ஆற்றலுக்கும் சிவனுடைய ஆசிக்கும் சித்தருடைய ஆசிக்கும் எம்பெருமான் முருகனுடைய ஆசிக்கும் சிறந்து விளங்கக்கூடிய மனிதராக திகழ்கின்ற இந்தியன் போஸ்டர் பத்திரிகை ஆசிரியர் தர்ம அசோகன் அவர்களை கொடியேற்றுமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன், பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நம்ம அருமின் என்பார் அசோகன் அவர்கள் கொடியேற்றுவார்கள். கொடியேற்றி வைத்த திரு இந்தியன் போஸ்டர் அசோகன் அவர்கள் இந்த கொடி இந்திய நாட்டின் சுதந்திரத்தை 75வது சுதந்திர விழாவை நம்ம சிறப்போடு கொண்டாடி கொண்டு இருக்கின்றதற்கு அவர் வாழ்த்து தெரிவித்து இந்த சுதந்திர தியாகிகளையும் தெரிவிக்குமாறு அவரை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய இந்தியாவின் பவளவிழா சுதந்திர தின கொண்டாட்ட நல்வாழ்த்துக்கள். நம்முடைய தலைவர் சோலை அவர்களுக்கு முதலில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். அவர் தலைவராக மட்டுமல்ல, உண்மையான செயல் தலைவராக இருந்து செயல்படுகிறார். அன்பு தம்பி இளையராஜா அவர்களுடன் நான் பேசிக்கொண்டிருந்த போது அதான் சொன்னேன், அம்பத்தூருக்கே கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் நம்முடைய சோலை ஐயா அவர்கள். அவர்களுக்கு நாம் எவ்வளவு பாராட்டினாலும் தகாது. இருந்தாலும் இந்த 75வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை எல்லாரும் கைத்தட்டல் மூலம் அவருக்கு நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். அம்பத்தூரிலே கிருஷ்ணாபுரம் பொதுநல சங்கம் சிறப்பாக செயல்படுகிறது என்று ஒரு காலத்திலே சொல்வார்கள். அதையெல்லாம் முறியடித்து ஒரகடம் ரோடு பொதுநல சங்கம்தான் சிறப்பாக செயல்படுகிறது என்று, அதோடு மட்டுமல்லாமல் 7வது மண்டலத்தையும் மண்டல பொதுநலக்குழுவையும் ஐயா அவர்கள் ஆரம்பித்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். நீங்கள் அம்பத்தூரை சுற்றியுள்ள எந்த அதிகாரியை கேட்டாலும் சோலை அவர்கள் பெயரை சொல்லி வேலையை முடித்து கொண்டு வரலாம். நான் அவரை அழைத்து வருவேன் என்று சொன்னால் போதும், உடனே அந்த வேலை முடிந்து விடுகிறது. அந்த அளவுக்கு நமக்கு உறுதுணையாகவும் நம்ம அம்பத்தூர் மக்களினுடைய பொதுநல வேலைகளையும் செய்து வருகிறார்கள். அவர் பொதுநல சங்கம் மட்டும்தான் நடத்துகிறார் என்று பார்த்தால் சித்த வைத்தியராக இருக்கிறார். எவ்வளவோ பேருக்கு வார வாரம் சேது பாஸ்கரா பள்ளியில் சித்த மருத்துவ முகாமை நடத்தி பல பேர் பயனடையும் வரைகளை வந்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக நம்முடைய சுதந்திர தின செய்தியாக நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையே போதும். நம்ம அந்த பவளவிழா ஆண்டிலே உலக அளவிலே கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மீண்டு உச்சநிலைக்கு வந்த முதல் நாடு இந்தியா என்று அவர்கள் சுதந்திர தின செய்தியில் சொல்லியிருக்கிறார்கள். அதை விட நமக்கு வேற பெருமை இல்லை. இந்த குறிப்பாக தமிழ்நாடு பார்த்தீங்கன்னாக்க நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அளவில் 3வது இடத்துல இருக்காங்க. அடுத்த சுதந்திர தினத்தில் அவங்க முதல் இடத்துல வந்தால் இன்னும் பெருமையாக இருக்கும் என்று இந்த சுதந்திர தின நல்வாழ்த்து உரையிலே குறிப்பிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். சிறப்போடு சீரோடு சிறப்போடு செல்வ செழிப்போடு இறை அருளோடு வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றேன். சிரிப்பானந்த அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்ற இவ்விழாவிற்கு இப்பொழுது சிரிப்பானந்த அவர்கள் சற்று குறைந்தபட்சமாக உரையாற்றுவார்.
ரொம்ப சந்தோஷம். குறைந்தபட்சமாக கொடுத்ததுக்காக தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அற்புதமாக நம்ம எல்லாரும் குடும்பத்தோடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இப்போல்லாம் அது பெரிய விஷயமா இருக்குது. நாட்டுப்பற்றை நம்ம ஊட்ட வேண்டியதாக இருக்குது. நாட்டுப்பற்றையும் கூட தாண்டி போகணும். இருந்தால் கூட அட்லீஸ்ட் குறைந்தபட்சமாக நாட்டுப்பற்று வேணும். அந்த இடத்துல நம்ம ஒரு ஒரு வீட்டிலையும் இந்த கொடியேற்றுறது ஒரு கொண்டாட்டமாகவே திகழ்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாற்றம் நமக்கு இந்த வருஷமாவது வந்திருக்கேங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போகிற இடங்கள்லாம் நான் சொல்கிறது விடுதலை தினத்திற்கும் சுதந்திர தினத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்பேன். எல்லாருமே சொல்லுவாங்க விடுதலை தினம் வந்து ஜனவரி 26, சுதந்திர தினம் 15 அவங்க குடியரசு தினம்னு நான் சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டு. விடுதலை தினமும் சுதந்திர தினமும் ஒன்று தான். ஸோ நம்ம அந்நியர் ஆட்சியிலிருந்து விடுதலை அடைந்தோம், சுதந்திரம் அடைந்து விட்டோமா அப்படின்னா யோசித்தா அது பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். அங்கேருந்து விட்டு விடுதலை ஆயாச்சு, இன்னும் நம்ம சுதந்திரத்துக்குள்ளே போகலை. முழு சுதந்திரம் அடையிறதுக்கும் இந்த மாதிரி அமைப்புகள் நம்ம வீட்டுக்கு வீடு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பொங்கி பெருகும் போது அந்த சுதந்திரம் நமக்கு கிடைக்குது. பெரிய அளவில் எல்லாரும் சுதந்திரத்தை நம்ம என்ஜாய் பண்ணணும். நாம் நினைக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் சமுதாயத்தில் நிகழணும்னு இந்த சமயத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்து அத்தனை பேருக்கும் இந்த சுதந்திர நாளில் வாழ்த்துக்களை தெரிவித்து ஜஸ்ட் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஒரு ஜெய்ஹிந்த் கோஷம் போடுவோம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. இந்திய தாயை வணங்குகிறேன். வணக்கம். நன்றி, நன்றி. தமிழ்நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்று வேண்டுகிறோம். இந்த அண்ணா நகரிலிருந்து அரும்பாடுபட்டு இந்த இடத்துக்கு வந்து கொடியேற்றுவதற்கு வந்த நம்ம சிரிப்பானந்தா எல்லாரையும் மகிழ்த்து மகிழ்விச்சு கொண்டிருக்கிறார். சிரிப்பு கடலில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறார். அப்படியாப்பட்ட ஒரு மனிதன் இங்கு வந்து இந்த விழாவில் கொடியேற்றுவதற்கு வந்ததற்காக நான் கோடான கோடி நன்றியை சொல்லி அவர் செயலோடு சிறப்போடு செல்வ செழிப்போடு இறை அருளோடு வாழ்க 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 என்று வாழ்த்தி இந்த 75வது சுதந்திர தினத்தை சிறப்போடு கொண்டாடுவதற்கு வருகை புரிந்ததற்கு நன்றி கூறி இந்த பொன்னாடியை புகழ்பெற்ற ஆடையாக அளிக்கின்றேன். அடுத்ததாக எங்கள் சங்கத்தினுடைய செயலாளர் முத்துக்குமார் அவர்கள் கொஞ்சம் பேசுவார்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் தெரு உறவினர்கள் அனைவருக்கும் அவர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 75வது சுதந்திர தினம் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் நமது சங்கத்தின் தலைவர் சோலை அவர்களுக்கு மிக பெரும் பாராட்டுகள் கொடுக்கலாம். அவர்கள் தொடர்ந்து இந்த பணியை சிறப்பாக செய்வதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து கூடவே இருந்து அவருக்கு எல்லா செயல்களுக்கும் உறுதுணையாக இருப்போம் என்பதை உறுதி சொல்கிறேன். மேலும் இந்த 75வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் ஒவ்வொரு வீட்டிலும் இதை கொண்டாட சிறப்பாக கொண்டாட வைத்த நமது பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் மற்றும் இதை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் நமது அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது செயலாளர் அவர்கள் மிக சிறப்பாக அன்பாக அரவணைப்பாக பண்பாக பாசத்துடன் நேசத்துடன் இறையன்புடன் செயல்பட்டு என்னோடு தோளோடு தோல் நின்று பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை நண்பர் என்னுடைய சொந்தக்காரர் திரு முத்துக்குமார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்து அவருக்கு இந்த பொன்னாடையை புகழ்பெற்ற ஆடையாக அணிவிக்கின்றேன். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சகலகலா வல்லவர் திரு சோலை அவர்களை பற்றி அதிகம் சொல்ல வேண்டாம். அம்பத்தூரில் உள்ள நலச்சங்கங்களில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பது நம்ம சங்கம்தான்.
ஏன்னா போன வருஷம் நம்ம கொண்டாடும் போது உள்ள கூட்டத்துக்கு இந்த ஜனவரி 26க்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஜனம் வந்திருக்கு. அடுத்த ஜனவரி 26 ரோடு ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டு நம்ம தான் அனுப்பிப்போம் நினைக்கிறேன். ஸோ அந்தளவு மக்களை ஒருங்கிணைத்து சுதந்திர தின விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் சோலை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இவ்விழாவினை சிறப்பாக நடைபெறுவதற்கு வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொன்னாடையை புகழ்பெற்ற ஆடையாக அணிவிக்கிறேன். ஏன்னா இது ஏன் ரெட்டு கலர் அவருக்கு போடுறேன்னா, இந்த ரெட்டு கலர் அவர் புரட்சி செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த ரெட்டு கலரை போடுறேன். இங்கு வந்து இந்த கொடியேற்று விழாவுக்கு அவரும் கலந்து நம்மளுக்கு சிறப்பித்தமைக்கு நன்றியை தெரிவித்து அவருக்கு இந்த பொன்னாடையை புகழ்பெற்ற ஆடையாக அணிவிக்கின்றோம். எங்கள் செயலாளர் அவர்கள் இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றார். இந்த பொன்ராஜ் அவர்களுக்கு ஓரிரு ஒரு வார்த்தைகள் பேச வேண்டும். வருகை புரிந்துள்ள இந்த பகுதி குடியிருப்போர் நல சங்க தலைவர் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் முதலில் நன்றி தெரிவித்து, தலைவர்களை பார்த்திருக்கிறோம், ஆனால் இதுபோல் ஒரு தலைவரை நாம் பார்க்க முடியாது. ஒரு சின்ன பிள்ளை மாதிரி நோட்டீஸ் எடுத்துட்டு அப்படியே போய் இந்த தெருக்குள்ளே கொடுக்குறாங்க. ஆகவே அனைவருக்கும் நன்றி பாராட்டி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொன்ராஜ் அவர்களுக்கு இந்த பொன்னாடையே நமது உறவினர், ஏன்னா அவரும் இங்கே தான் இருக்கிறார், இருக்கிற காரணத்தினால் இந்த பொன்னாடையை புகழ்பெற்ற ஆடையாக அணிவிக்கின்றோம். முன்னாள் செயலாளர் திரு இளையராஜா அவர்கள் அணிவிக்கின்றார்கள். தலைவர் திரு சோலை அவர்களை பாராட்டி இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றார். புகழ்பெற்ற ஆடையாக அணிவிக்கின்றார். ஜனகணமனயதி நாயக ஜயகே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்ட திராவிட உத்தல வெங்கம் விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலசிதரங்கா தவ சுப நாமே க்யாஹே தவ சுப ஆஷிஷ மாஹே க்யாஹே தவ ஜய காதா ஜனகண மங்களதாயக ஜயஹே பாரத பாக்ய விதாதா